சேலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் மோகன்ஜி அவர்களை இயக்கிறது நீங்களான்னு கேட்ட கேள்விக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறிய பதில் அப்படிங்கிறது தற்போது இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த காணொலியை எல்லாருமே பாருங்க. தனுஷ் படத்துக்கு ஒரு வாழ்த்து போட்டிருக்கேன். நான் தனுஷ இயக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த படம் பிடிக்குதோ நான் வாழ்த்து போட போறேன். நான் நல்ல ஒரு சமூக கருத்துகள் இருக்க நல்ல திரைப்படங்களை நான் வரையறேன். எனக்கு வேண்டியவங்க வேண்டப்பட்டவங்க யாரும் கிடையாது. திரைத்துறையில எல்லாமே எனக்கு வேண்டியவர்கள். இந்த காணொலியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அண்மையில் பகாசுரன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பார். இந்த படத்துக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருப்பார். இதுபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்துருப்போம். அதில் வந்து பாமகவும் பாஜகவும் தான் வந்து இயக்குனர் மோகன் அவர்களை வழி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருப்பார். நம்ம பொதுவாக என்ன கேட்குறோம், இயக்குனர் மோகன் வந்து ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாமே சென்று அவர்களினுடைய காழ்ப்புணர்ச்சியை திரு மோகன்ஜி அவர்களின் மீது திணித்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் புத்தியே கிடையாதா அப்படின்றத எங்களுடைய கேள்வியாக இருக்குது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டுருக்குது, அந்த பிரச்சனை குறித்த கேள்விகளை எழுப்புறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்ததை பெருசாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து தூக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊடகத்தினுடைய நெறி என்ன என்பதை தாண்டி இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியை விட அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தாண்டிய ஊடகங்கள் தான் பெரிதும் அரசியலை இதில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களினுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாமக அனைவருக்குமான கட்சி, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அனைவருக்குமான தலைவர். நன்றி, வணக்கம்.